நகரத்தை சேர்ந்த பெண்ணின் செல்போனை ஹேக் செய்து அதில் உள்ள தகவல்களை திருடி மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்கள் எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்கல்ல மாஃபியா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை பெருசா. இந்த பக்கம் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா, அவங்க மேலதான் முழு தப்பும். ஏன் கேக்குறீங்களா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு அவர் ஷோ சைபர் கிராக். ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட மொபைலை ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி மொபைல் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் லேட்டராக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மொபைலில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் ரெக்கவர் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, மாஃபிங் பண்ணியிருக்காங்க, லேட்டராக பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வைப்போம். இன்னொரு பொண்ணும் இதே மாதிரி மொபைல் ஷாப்புக்கு அவங்க மொபைலை எடுத்துகிட்டு போகிறாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி. அந்த சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மால்வேரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு தெரியாமல். ஃபோனை கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் கேமராலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த பிளாக்மெயில் பண்ண கும்பல் மேலே தப்பு இல்லை, இந்த பொண்ணுங்க மேலே தான் தப்புன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவ்வளோ அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஏன் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே பட்ஜெட் செலவு பண்ணி ஸ்டோரி மூலமாக அவேர்னஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சைபர் குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்குறதே இல்லை. ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தப்பு உங்கள் மேலே தானே. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், மொபைல் ஷாப்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஒன், மொபைல் ஷாப்புக்கு கொண்டு போகும்போது அந்த மொபைலில் உள்ள சிம் கார்டையும் மெமரி கார்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதை மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிடுவீங்க, பட் 0.1% பண்ணாமல் இருக்கீங்க, ரொம்ப தப்பு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் கடைக்கு கொண்டு போங்க. நம்பர் டூ, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் மொபைலை எடுத்துகிட்டு போங்க. டெலீட் பண்ணாதீங்க, ரீசெட் கொடுங்க. ஏன்னா டெலீட் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு போனீங்க, சரி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணி தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸையும் ரெக்கவர் பண்ண முடியும். அதனால டெலீட் பண்ணாமல் ரீசெட்டே அடிச்சுட்டு மொபைலை எடுத்துகிட்டு போங்க. 99% சேஃப் ஆகிடலாம். நம்பர் த்ரீ, இந்த பேட்டர்ன் லாக்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப சில்லியான விஷயம். பேட்டர்ன் லாக்லாம் வந்துட்டு நீங்களே ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு கொண்டே நீங்கள் கடையில் கொடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. பேட்டர்ன் லாக் ஆனோம்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. ஸோ உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கொண்டே கொடுத்தோன்னா பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேட்டர்ன் லாக் வந்துட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இப்போ வந்து ரெட்மி சீரீஸில் சில மொபைலுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் லாக் மறந்துடுச்சு அப்படின்னா மொபைல் ஆஃப், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூம் டவுனையும் பவர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சில மொபைலுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, வால்யூம் அப்பையும் பவர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில். இது ஒரு சில மொபைலுக்கு. இன்னும் சில மொபைலுக்கு வால்யூம் டவுன் அண்ட் அப் அண்ட் பவர் பட்டன் மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ப்ளஸ் பண்ணுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு வால்யூம் டவுன் அமுக்குனீங்கன்னா கீழே வரும், வால்யூம் அப் அமுக்குனீங்கன்னா மேலே போகும். ஓகே கொடுக்கறதுக்கு பவர் பட்டன், அதில் வந்து ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் அடிச்சிடலாம். ஸோ பேட்டர்ன் லாக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். நான் எல்லா மொபைலுக்கும் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா லட்சக்கணக்கில் மொபைல் இருக்குது, ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபார்மெட். ஓகேவா? ஓகே ப்ரோ, என்னோட மொபைலுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி சிம்பிளானவே கூகுள் போய்க்கோங்க, உங்கள் மொபைலோட மாடல் நேம் அடிங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி மோட் ஹார்ட் ரீசெட் அப்படின்னு கொடுங்க. சில ஆப்ஷன்ஸ் வரும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட் கொடுத்துருவாங்க. எப்படி பவர் பட்டன் அமைக்கிட்டு வால்யூம் அப்பா இல்லை டவுனா இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அதில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஏன்னா லட்சக்கணக்கில் மொபைல் இருக்குது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் சிம்பிள் வே இதுதான். இப்படி கொடுக்கும்போது பேட்டர்ன் லாக்கே ஆகிருந்தாலும் உள்ளே போகணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியாக ரீசெட் அடிச்சுட்டு நீங்களே வீட்டிலேயே பார்த்துடலாம். நம்பர் ஃபோர், ஒரு பொண்ணோட மொபைலில் வந்துட்டு மால்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரீசெட் அடிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, மொபைலை ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு தடவை ரீசெட் அடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மால்வேராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ரீசெட் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு 99% சேஃப் ஆகிடலாம். அதனால் ரீசெட் அடிச்சிருங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி ரீசெட் அடிச்சிருங்க, வாங்கினதுக்கப்புறம் ரீசெட் அடிச்சிருங்க. நம்பர் ஃபைவ், இதெல்லாம் கூட சிம்பிளான விஷயம்,
நீங்க பொண்ணுங்களா இருக்கும்போது மொபைலை கொண்டு போறீங்க அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணிருங்க, என் கண்ணு முன்னாடியே வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. தப்பே இல்லை, அதுக்கு ஃபுல் ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களோட மொபைல் நீங்க தான் வந்துட்டு முக்கியமா சேஃப்டியா இருந்துக்கணும். அதனால என் கண்ணு முன்னாடி வச்சு பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் கேளுங்க, 2 நாள் 3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு ஓகே நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க பண்ணிருங்க. வந்துட்டு 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி நீங்களே பாருங்க. ஏதாவது அன்யூஷுவலான திங்ஸ், ஏதாவது சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. இன்னொரு மைண்ட் தாட் இருக்கும் எல்லாருக்கும், ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு மொபைல் கடை வச்சிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா தப்பு தான் பண்ணுவான், அங்க நம்ம கொடுக்க கூடாது. இதே இது ஒரு ரிச்சான பெரிய சர்வீஸ் சென்டர் இருக்கு, அங்க கொடுக்கலாம், அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்ல. தப்பு எல்லா இடத்துலயும் தான் நடந்துட்டு இருக்கு. இவன் பண்ணுவான் அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எங்க கொண்டே கொடுத்தாலும் நீங்க சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு, அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ப்ரொடக்டிவ் சொல்றேன்.